ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ளூடன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பன்னீர் பிரியாணி ஆர் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர், இது வந்து கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கரி லீவ்ஸ், உப்பு, கேபேஜ், ஆனியன், கேரட், பீன்ஸ், பிரியாணி இலை அண்ட் இது கேஷ்யூ நட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வித் டொமேட்டோ பேஸ்ட். நான் இதை ஆல்ரெடி வந்து 1.5 உலக்கு அரிசி வந்து தண்ணியில் போட்டு நல்லா கலைஞ்சி 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ வாங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1:1 இதான் ரேஷியோ. ஸோ 1.5க்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். ஃபஸ்ட் நாம் ரைஸ் வந்து பிரியாணி ரைஸ் வந்து பாயில் பண்ணிக்கலாம். அது நான் குக்கரில் வச்சுருக்கேன். அதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. கீ ஆர் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உதிரி உதிரியாக வரும், ஒட்டாமல் இருக்கும் அரிசி. அதுக்காக நான் 1 ஸ்பூன் ஆஃப் கீ வந்து சேர்த்திருக்கேன். 1/2 ஸ்பூன் போதும், நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் அதே சமயம் ஒட்டாமலும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம குக்கர் வந்து வச்சிடலாம். இது வந்து பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே வந்து இன்னொரு கடாயில் வந்து இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. அதில் கீ ஊற்றிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் ஆஃப் கீ ஊற்றிருக்கேன். கேஷ்யூ போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். எடுத்தாச்சு. அடுத்தது பன்னீர் வந்து மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ பன்னீர் வந்து நிறைய போட வேணாம், 1 கை அளவு போடுங்க போதும். பன்னீர் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரையாமல் இருக்கும், இல்லைனா பன்னீர் கரைஞ்சிரும். ஸோ அதனால தான் நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு, இறக்கிடலாம். ஓகே, இப்போது அதே கடாயில் ஆயில் விட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுருக்குறேன். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, இது தாளிக்க, சோம்பு, ஏலக்காய் அண்ட் பிரிஞ்சி இலை. ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி அண்ட் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்லாம் சேர்த்ததுக்கப்புறம். ஸோ காய் வேகிறதுக்காக நம்ம இந்த உப்பு வந்து லைட்டாக நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போது கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம்.
இது கேபேஜ் அண்ட் பீன்ஸ் வந்து ஒரு 50% வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா கேரட் வந்து சீக்கிரம் வெந்துடும், பட் பீன்ஸ் அண்ட் கேபேஜ் வந்து மேபி லேட் ஆகும். ஸோ அதனால வந்து அட் லாஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வாட்டர் கொஞ்சம் ஒரு ஹாஃப் அ ஸ்பூன் கால் ஸ்பூன் அளவு உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 50% வெந்துருச்சு. இப்போ நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்துடலாம். வாவ், நல்ல வாசம் வந்துருக்கு, சூப்பராக வருது, ரெடி ஆயிடுச்சு. மீன்வைல் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. காட்டுறேன் பாருங்கள். வாவ், நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட் அண்ட் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் கார்னிஷிங். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்கிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டரன் டரன், அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பாருங்க. 5 நிமிஷத்தில் சுவையான பன்னீர் புலாவ் ஆர் பன்னீர் பிரியாணி ஆர் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.